ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, இது வேறு உலகம். அதாவது இப்போ இருக்க குழந்தைங்களோட உலகமே வேறு மாதிரி இருக்குது. மொபைல் இல்லைனா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதையும் மீறி ஒரு ஃபேமிலி அவங்க குழந்தைங்கள சூப்பராக வளர்க்குறாங்க. கேட்கலாமா? இது வேறு உலகம். மாலை நேரத்து வாகன நெரிசல், பச்சை சிக்னல் பார்த்தவுடன் நிறைய ஹாரன் சத்தங்கள். எப்படியும் தாண்டிவிட தீர்மானித்த இரண்டு சக்கர வாகனங்கள் அங்கங்கே குறுக்கே புகுந்து விளைவித்த குழப்பத்தில் பொறுமை இழந்த ஆனந்த் கார்காரனை ஓங்கி அழுத்தினார். கைகள் வேர்த்து போய் ஸ்டியரிங்கில் வலிக்கியது. ஒரு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. பக்கத்தில் இருந்த மனைவி அருணாவின் முகத்தை பார்த்தார். அருணா அவரையே கவனித்து கொண்டிருந்ததை அறிந்து தோள்களை உலுக்கி தன் இயலாமையை வெளிப்படுத்தினார். அருணா அவரை பார்வையால் அமைதிப்படுத்த முயன்றார். அருணாவும் உடைந்து போயிருந்தார். சிக்னல் தாண்டியவுடன் ஒரு காபி சாப்பிட்டு போகலாமா என்று கேட்டார். ரியர்வியூ கண்ணாடியை சற்றே திருப்பி பார்த்து எனக்கும் ஒரே தலைவலி என்றார் ஆனந்த். பின் சீட்டில் இருந்த அபூர்வா ஆனந்தை தீர்க்கமான பார்வை பார்த்துவிட்டு சற்றென்று ஜன்னல் பக்கம் திரும்பினாள். ஆனந்த் வேலை பார்க்கும் மென்பொருள் அலுவலகத்தில் ஆட்குறைப்பு நடவடிக்கை போய்கொண்டிருந்ததால் வேலைகளை தக்க வைத்து கொள்ள ஆனந்த் போன்றவர்கள் அதிகம் உழைத்து போராடி கொண்டிருந்தார்கள். அருணா வங்கியில் குமாஸ்தாவாக பணி செய்கிறார். காலையில் மூவருக்கும் சாப்பிட ஏதாவது செய்து மதியத்திற்கும் தயாரித்து அபூர்வாவை பள்ளி வாகனத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு ஆனந்த் ரெடியாகும் முன் தானும் கிளம்ப முடிந்தால் அவரோடு சென்று வழியில் இறங்கி 10 நிமிடம் நடந்தால் வங்கியை அடைந்து விடலாம். இருவரின் வருமானத்தை நம்பி வாங்கியிருக்கும் வீட்டுக்கடனும் கார் லோனும் முழுவதுமாக அடைய இன்னும் 8-9 வருடங்கள் ஆகும். 7வது படிக்கும் அபூர்வா அதற்குள் படிப்பு முடித்து செட்டிலாகி விடுவாள். இவ்வாறாக போய்க் கொண்டிருந்த குடும்பம் சில மாதங்களாக அபூர்வாவின் நடவடிக்கையால் ஆடிப்போய் தடுமாறி கொண்டிருக்கிறது. அபூர்வா அருணா ஆனந்த் திருமணமாகி 5 வருடங்கள் ஆன பிறகு பிறந்த செல்ல மகள். ஒரே குழந்தை என்பதால் அதிகமான சலுகைகள். குழந்தையும் அதீத பிடிவாதம் செய்து தன் விருப்பங்களை சாதித்து கொள்வாள். எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் அருணாவும் ஆனந்தும் நினைத்தார்கள். சென்ற வருடம் ஆனந்த் தனது தேவைக்கு புதிய லேப்டாப் வாங்கிய போது அவனது பழைய லேப்டாப்பை அடம் பிடித்து தனதாக்கி கொண்டாள் அபூர்வா. தனது வகுப்பு நண்பர்கள் அனைவரும் கைபேசி வைத்திருக்கிறார்கள். தனக்கு மட்டும் இல்லை என்று அழுது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் வாங்கியாச்சு. தற்பொழுது அவளது உலகம் வேறாகிவிட்டது. பெற்றோரிடமிருந்து நிறைய விலகிவிட்டது போன்ற நிலை. கீதம் உணவகத்தின் வாசலில் இடம் கிடைக்காததால் சற்று தள்ளி காரை நிறுத்தினார் ஆனந்த். பின்னால் திரும்பி பார்த்த அருணாவிடம் நோ, நான் வரலை, யூ கேன் கோ என்று சொல்லி முகத்தை வேறு திசையில் திருப்பினாள் அபூர்வா. பேபி, நாங்கள் காஃபி குடிக்கிறோம், நீ டெசர்ட் ஜூஸ் ஏதாவது சாப்பிடு என்று ஆனந்த் சொல்ல கோபத்துடன் கார் கதவை அறைந்துவிட்டு முன்னால் நடந்தாள் அபூர்வா. ஆனந்த் தோளை மெதுவாக பற்றினார் அருணா. டாக்டர் அஞ்சுமேனனிடம் செல்வதற்கு முன்பு இருந்ததை விட கவுன்சிலிங் முடிந்து வெளியே வந்த பிறகுதான் ஆனந்தும் அருணாவும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக தெரிந்தார்கள். காபியும் ஐஸ்கிரீமும் வந்தது. டேபிளில் அசாதாரண அமைதி நிலவியது. அபூர்வா வெகு நிதானமாக ஐஸ்கிரீமை ருசித்து கொண்டிருந்தாள். ஆனந்தும் அருணாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். அருணாவின் கண்கள் கலங்கி இருந்தது. இப்படியே ஒரே அடியாக நாம தான் காரணம்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, நாம என்ன குறை வச்சோம், எங்கே தவறினோம், அபூர்வாவுக்கு படிக்க தனியாக ரூம் கொடுத்தது தவறா, அவளை திட்டுறதில்லை அடிக்கிறதில்லை கேட்பதை வாங்கித்தரோமே, என்ன பிரச்சனை இவளுக்கு, நல்லா படிக்கிற பொண்ணு, போன வருஷம் மார்க் குறைவாக எடுத்ததால் வகுப்பு மிஸ் அழைத்து பேசினார். நண்பர்களோடு 2 நாள் டூர் போய் வந்த அப்புறம் இன்னும் மாறிவிட்டாள். தினம் காலை எழுப்ப வேண்டியிருக்கு, சாப்பாடு நன்றாக இல்லையாம், எதற்கெடுத்தாலும் கோபம் வாக்குவாதம், இவளோட லேப் மொபைலில் என்ன பண்ணுறான்னு நாங்கள் பார்க்க உரிமை இல்லையாம், இரவு படுத்த பிறகு போர்வைக்குள் மொபைல் வெளிச்சம். அன்று இரவு ஆனந்திடம் அபூர்வா பற்றி பேசினார் அருணா. முதலில் பொறுப்பில்லாத பெண் என்று ஆனந்த் கத்தினாலும் மனைவியின் குரலில் கண்களில் தெரிந்த பயத்தை கண்டு கவலைப்பட ஆரம்பித்தார். என்ன செய்யலாம் அருணா, இப்போ திடீர்னு அதிகம் கண்டுச்சா, ஏதாவது விபரீதமாக நடந்துக்குவாளோ ஆனந்த், 2 நாளாக ஸ்கூல் போக அவ படுத்துறா, அவ சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் யூனிஃபார்ம் கூட மாற்றாம மொபைல் பேச ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு நான் ஆஃபீஸில் மல்லிகாவோடு பேசினேன் அருணா. அவங்களுக்கும் இந்த மாதிரி பெண் இருக்காங்களா ஆனந்த்? அவங்களோட பெண் 8வது படிக்கிறா, சிங்கிள் சைல்டு, நம்மளை மாதிரி தான். 1 வருட போராட்டத்திற்கு அப்புறம் டாக்டர் அஞ்சுமேனன்னு கவுன்சிலிங் போய் 3 சிட்டிங்ஸ் அப்புறம் கொஞ்சம் தேவலன்னு சொன்னாங்க. டீட்டெயில்ஸ் வாங்கி வந்திருக்கேன், நம்மளும் போய் பார்க்கலாமா ஆனந்த்?
அபூர்வா சரியாகணும் அருணா. சொந்தங்களுக்கு தெரிஞ்சா குழந்தைய பைத்தியம்னு நினைப்பாங்க, நம்மையும் தப்பாக பேசுவாங்க. ஆனந்த் ப்ளீஸ் ஆனந்த், நாளைக்கு விசாரிச்சு டேட் வாங்குறேன். சனிக்கிழமை நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, முயற்சி பண்ணுறேன் அருணா. இப்படியாக டாக்டர் அஞ்சுமேனன் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. அபூர்வாவின் இந்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு அந்த டாக்டர் சொல்லிவிட்டார். மூவரும் உள்ளே நுழைந்தவுடன் இருக்கையை காட்டி அமரச் சொன்னார் டாக்டர். அங்கிருந்த உதவியாளர் மென்மையான சிரிப்புடன் குடிக்க தண்ணீர் வைத்தாள். அபூர்வாவின் தோளில் கை வைத்து வாட்ஸ் யுவர் நேம் டியர் என்று புன்னகைத்தாள். ஐ எம் அபூர்வா சோ என்று முறைத்தவளை பெற்றோர் கண்டித்தனர். அதே சிரிப்புடன் அந்த உதவியாளர் வெளியே நடந்தாள். ஆனந்த், டாக்டர் இவ வந்து என்று ஆரம்பிக்க இடைமறித்த டாக்டர், மிஸ்டர் ஆனந்த் நீங்கள் தண்ணீர் குடியுங்கள். மிஸ் அருணா ரிலாக்ஸ் ப்ளீஸ், இப்போ எனக்கு தேவை என் ஃப்ரெண்டு அபூர்வா தான் என்று சிரித்தார். நிமிர்ந்து பார்த்த அபூர்வா கொஞ்சம் சிரித்தாள். அந்த டேபிள் முழுவதும் கண்ணாடியால் போர்த்தப்பட்டிருந்தது. அதன் மேலிருந்த கண்ணாடி பேப்பர் வெயிட்டை கையால் உருட்டி கொண்டிருந்தாள் அபூர்வா. ஆனந்த் மருணாவும் அவளை கோபத்தோடு பார்த்தார்கள். அபூர்வா டியர், உனக்கு இந்த சத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கோ என்று அதே நிதானத்தோடு டாக்டர் கேட்க, நோ என்று பேப்பர் வெயிட்டை அதன் இடத்தில் வைத்தாள். ஓகே டியர், வெளியே அந்த கேஜில் நிறைய கலர் பர்ட்ஸ் இருக்கு, நீ போய் விளையாடு என்று வெளியில் அனுப்பினார் டாக்டர் அஞ்சுமேனன். என்னோட உதவியாளர் அங்கே இருக்காங்க, பார்த்துப்பாங்க, டோன்ட் வரி. சரி இப்போ சொல்லுங்க. அருணாவும் ஆனந்தும் அடுத்தடுத்து பேசினார்கள். ஆனந்த் சற்று கோபத்துடனும் அருணா மிகுந்த வேதனையுடனும் சொல்லி முடித்தார்கள். நிமிர்ந்து வெளியே பார்த்துவிட்டு டாக்டர் பேச ஆரம்பித்தார். சோ ரெண்டு பேரும் வேலைக்கு போறீங்க, அபூர்வா ஒரே குழந்தை, அதீத செல்லம், கேட்பதையும் விட அதிகமாகவே வாங்கி தரீங்க, அவளை எந்த வீட்டு வேலைகளிலும் ஈடுபடுப்பது இல்லை. இப்போ அபூர்வா கிட்ட பிரச்சனை இருக்கிறதா சொல்றீங்க, அவளோட நடவடிக்கைகளை நீங்க ஆரம்பத்திலேயே கவனித்திருக்கலாம். உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இரவு டின்னர் சாப்பிடும்போது டிவியில் சீரியல் பார்ப்போம்னு அருணா சொன்னாங்க. ஆனந்த் ஆஃபீஸ்லேருந்து வரவே லேட் ஆகுது, வந்த அப்புறம் ஆஃபீஸ் வேலைன்னு சொல்கிறீங்க. வாரக்கடைசி விடுமுறை நாட்களில் தியேட்டர் போகிறீங்க, வெளியே சாப்பிடுவது வழக்கமாக இருக்குது. குழந்தைகளுக்கு இது ஒரு சென்சிட்டிவ் பீரியட், சில வருடங்களுக்கு முன்னால் 14-15 வயதில் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மாற்றத்தில் 11-12 வயதிலேயே தேடுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அபூர்வாக்கு 12 முடிய போகுது. அப்பா அம்மா எப்பவும் பிஸி, ஸ்கூலில் கேட்காத போதே லேப்டாப் கொடுத்துருக்கீங்க, தப்பை தப்புன்னு தெரியாமல் செய்ய ஆரம்பித்து படிப்படியாக அடிமையாயிடுறாங்க. ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்கி அதிலேயே மூழ்கி போகிறாங்க, ஒரு தனி உலகத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. ஒரு சிலரோட சைபர் கிரைம் விளையாட்டுக்கு ஆட்பட்டு மீள முடியாமல் ப்ளூ வேல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குழந்தைகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு எத்தனை மனதை உடலை கெடுத்து வாழ்வை தொலைக்கும் அளவுக்கு இந்த டீனேஜ் குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள். டாக்டர் பேசுவதை நிறுத்தி தண்ணீர் எடுத்து பருகினார். உறைந்து போன அருணாவும் ஆனந்தும் டாக்டர் எங்கள் குழந்தை அந்த மாதிரி இப்போ பாதிக்கப்பட்டிருப்பாளா என ஏக குரலில் கேட்டார்கள். அப்படி இருக்க வேண்டாம், இன்றைய சூழ்நிலையை சொன்னேன், அபூர்வாவுடனான உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள். உங்களை மாதிரி ஜென் ஆல்ஃபா கிட்ஸோட பெற்றோர்கள் ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் 2010 பிறகு பிறந்த குழந்தைகள். முக்கியமாக குழந்தைகளை வெளியுலக ஆபத்திலிருந்து எப்படி காக்க நினைக்கிறார்களோ அதே மாதிரி ஆன்லைன் ஆபத்திலிருந்தும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை. இன்னும் கொஞ்சம் பேசிய பிறகு டாக்டர் அஞ்சுமேனன் அவர்கள் இருவரையும் அடுத்த வாதம் வருமாறு பணிந்தார். டேபிள் மேல் வைத்திருந்த கார் சாவியை காணாது திகைத்த ஆனந்தை பார்த்து புன்னகைத்தார் டாக்டர். சார் நீங்கள் கவனிக்கவில்லை, அபூர்வா எழுந்து போகும்போது உங்கள் கார் சாவியை எடுத்துகிட்டு போய்விட்டாள், உங்கள் பின்னால் ஜன்னல் வழியாக பாருங்க. அதோ கார் பின் சீட்டில் உட்கார்ந்திருக்கா அபூர்வா, என்னோட உதவியாளர் பார்வையில் தான் அவள் இப்போ இருக்கா, குழந்தையை கண்டிக்க வேண்டாம், போய் வாருங்கள் என்றார். அருணாவும் ஆனந்தும் காரை நெருங்கினார்கள். காரின் சாவியை ஆனந்திடம் கொடுத்துவிட்டு அந்த பக்க ஜன்னலுக்கு மாறினாள் அபூர்வா. காபி சாப்பிட்டு விட்டு வீடு நோக்கி செல்லும் வழியில் பூக்கடையை பார்த்தாருனா வீட்டிற்கு பூ வாங்கணும், கொஞ்சம் நிறுத்துங்க என்றார். சற்று தள்ளி ஒரு வீட்டின் கேட் அருகில் காரை நிறுத்தினார் ஆனந்த். அருணா பூ வாங்க இறங்கி போனார். திடீரென்று ஹாய் ஜான் என்று கத்தியபடி அபூர்வா காரிலிருந்து இறங்கியதை கவனித்து பதறிப்போன ஆனந்த் ஜான் யார் என்று பார்க்க கீழே இறங்கினார். தன் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்பதை பார்த்த பெண் ஜான், ஜானு என்கிற ஜானவி. தன் வகுப்பு தோழி காரிலிருந்து இறங்குவதை கண்டவுடன் ஓடிச் சென்று ஹாய் அபூர்வா என்று அவளை கட்டி கொண்டாள்.
தனது தாயார் பூ வாங்குவதை காட்டினாள் அபூர்வா. இருவரும் அருணாவை நெருங்க அபூர்வா தன் வகுப்பு தோழியை அறிமுகப்படுத்தினாள். ஆண்டி, இதுதான் எங்கள் வீடு, உள்ளே வாங்க. பாவாடை சட்டை அணிந்து தலையில் மல்லிகை வைத்து முகமலர அழைத்த ஜானுவை கன்னத்தில் தட்டி அவர்கள் வீட்டிற்கு தனியாக பூ வாங்கி கொண்டு ஆனந்திடம் ஒரு 10 நிமிஷம் என்று சொல்லி அனைவரும் உள்ளே நுழைந்தார்கள். ஜானுவின் குரலால் வெளியே வந்த அவள் தாயார் கவிதா முகமலரச் சொல்லி அவர்கள் அனைவரையும் உள்ளே அழைத்து போனார். ஜானுவி, அப்பா வர நேரம்தான், இதோ காபி கொண்டு வரேன். ஜானு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ அபூர்வாவத்தையும் சொல்லியிருக்கா, ஸ்வீட் கேர்ள் என்று அபூர்வாவை கட்டி கொண்டார். இப்போதான் காஃபி சாப்பிட்டோம், குடிக்க தண்ணீர் கொடுங்க, இன்னொரு நாள் வரோம் என்று கவிதாவின் கைகளை பற்றி கொண்டு அருணா சொன்னார். கேட்டை திறந்து சைக்கிளை வளைத்து ஓட்டி சட்டென்று நிறுத்தி உள்ளே வந்த மகனை காட்டி ஜனார்த்தன், ஜானுவின் அண்ணன், 9வது படிக்கிறான் என்று அறிமுகப்படுத்தினாள் கவிதா. ஸ்கூல்லேருந்து திரும்ப இத்தனை நேரமாகுமாப்பா என்றார் ஆனந்த். அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிச்சுட்டு வரேன் அங்கிள், அதான் லேட்டு. உள்ளே ஓடிய ஜனா 5 நிமிடத்தில் கை கால் கழுவி உடை மாற்றி வந்து ஜானவியின் தோளில் கிள்ளி விட்டு அமர்ந்தான். இருவரையும் கண்கள் விரிய பார்த்து புன்னகைத்தாள் அபூர்வா. வாசலில் ஸ்கூட்டர் சத்தம். ஜனா அப்பா வந்துட்டாரு என்றபடி வெளியே சென்றாள் கவிதா. தன் வீட்டில் இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலை இங்கு இருப்பதை உணர்ந்தால் அருணா. வீட்டில் இருக்கும் பொருட்கள் அதனதன் இடத்தில் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருப்பதை கவனித்தான் ஆனந்த். வாங்க வாங்க, ஒரே டிராஃபிக், லேட் ஆயிடுச்சு. ஐ எம் ஸ்ரீதர். கவிதா, சாப்பிட ஏதாவது கொடுத்தியாமா? உங்களை பார்த்துட்டு கிளம்பலான்னு இருந்தோம், இன்னொரு நாள் என்றபடி எழுந்த ஆனந்தை அமர்த்தி ஸ்ரீதர் கவிதாவிடம், எனக்கு சூடா லெமன் டீ தெரியா, அப்படியே இவங்களுக்கும் உனக்கும் சேர்த்து 4 கப்பு. தொடர்ந்து ஜானவியை பார்த்து, குட்டிமா, உன்னோட டிராயிங், ஜனாவோட ஸ்டாம்ப்ஸ் புக் எல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு காட்டு என்றவர் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ளீஸ் என்று உள்ளே சென்றார் ஸ்ரீதர். ஜானவி அபூர்வாவின் கையை பிடித்து உள்ளே அழைத்து போனாள். அருணா ஆனந்த் இருவரையும் பார்த்து நட்புடன் சிரித்தான் ஜனா. நாமும் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டுமோ என்று எண்ணினாள் அருணா. ஆனந்த் தன் கை கடிகாரத்தில் நேரம் பார்த்தான். லெமன் டீ தயாரித்து ட்ரேயில் எடுத்து வந்தார் கவிதா. ஜனா, இந்த ஸ்டாம்ப் எந்த கண்ட்ரிதுடா? ஜானுவின் குரல் கேட்டு ஜனா உள்ளே சென்றான். வேஸ்டி டீஷர்ட்டுக்கு மாறியிருந்த ஸ்ரீதர் நெற்றியில் சிறிய விபூதி கீற்றுடன் வந்து அமர்ந்தார். நால்வரும் நிதானமாக தேநீரை பருகினார்கள். அருணா, தேங்க்ஸ்மா, லெமன் டீ இதம்மா இருக்கு. காலிக்கப்பை டேபிளில் வைத்து, ஒரு அபூர்வாவை எங்களால் சமாளிக்க முடியல, நீங்கள் எப்படி 2 குழந்தைகளை? பாதியில் கவிதா குறுக்கிட்டு, இல்லைம்மா, 2 குழந்தைகள் இருந்தால் சமாளிக்கிறது சுலபம், எங்கள் அனுபவம் இது என்றார். டீசன்ட் லிவிங் இப்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, எப்படி நீங்கள்? ஆரம்பித்த ஆனந்தை பார்த்து புன்னகைத்த ஸ்ரீதர், இல்லை ஆனந்த் சார், அப்படி இல்லை, நான் இன்சூரன்ஸில் இருக்கேன். கவிதா ஸ்கூல் டீச்சர், ஊரில் சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, வாடகை வருது, இங்கே இந்த வீடு வாடகை வீடு தான், கார் மெயின்டைன் பண்ணுறது இப்போ சிரமம்னு வாங்கிறத ஒத்தி போட்டிருக்கோம். ஜனா சைக்கிளில் போய் வந்துடுவான், நான் கவிதாவை காலையில் ஸ்கூட்டரில் ட்ராப் செஞ்சிடுவேன், வரும்போது பஸ்ஸில் வந்துடுவா. ஜானு ஸ்கூல் பஸ் என்றவர் தொடர்ந்து, எது அத்தியாவசிய தேவைன்னு பார்த்து செலவு செய்கிறோம், குழந்தைகள் மற்றவங்களை பார்த்து கேட்பாங்க தான், அவங்களுக்கு சௌகரியங்கள் காட்டும் அதே நேரம் பொறுப்பும் கடமையும் புரிய வைக்கிறோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா குழந்தைகளுக்கு வாழ்க்கையின் யதார்த்தம் புரியாமல் போயிடும். சற்று நிறுத்தினார் ஸ்ரீதர். இப்போது கவிதா பேசினார். செர்வன்ட் மெய்டு வந்து வீடு கிளீன் செஞ்சுட்டு போயிடுவாங்க, மற்ற வேலைகளை எங்களுக்குள்ளே பிரித்து செஞ்சுக்கிறோம், அவர் காய்கறி எல்லாம் நல்லா கட் செய்வார், ஜனா துணி அயன் பண்ணுவான், ஜானு துணி மடித்து வைப்பா, சின்ன சின்ன வேலைகள் அவங்களும் கற்றுக்கணும் இல்லையா, மற்றபடி அவங்களோட படிப்பு நேரம் அவங்களோடது, விளையாடுற நேரம் அவங்களோடது, நீங்களே டீச்சர், 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துடுவீங்க. அருணா, இதெல்லாம் 5வதோட சரி, அவங்களே ஹோம்ஒர்க் முடித்து படிச்சுக்குவாங்க, அப்பப்போ கவனிச்சா போதும், ஸ்கூலில் நடக்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். சனி ஞாயிறு ஹாலிடேனாலும் நேரத்தோடு எழுந்து அவங்க வேலைகளை பார்ப்பாங்க, 2 பேரும் அடிச்சுப்பாங்க, என்னன்னு நம்ம கேட்க போனால் உடனே ஒன்னாயிடுவாங்க, சிரித்தார் கவிதா. ஆனந்த் அருணாவை பார்த்தார். அருணா தலையை குனிந்து கொண்டார். இவள் எப்போதும் மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு கவலையாக இருக்குது ஆனந்த். கவிதா, எல்லாம் சரியாயிடும் சார், எங்கள் வீட்டில் 2 பேரை தவிர குழந்தைகளுக்குன்னு பொதுவாக ஒரு மொபைல் இருக்குது, இவர் நாகாலாந்தில் என்ன ஃபேமஸ், நைல் நதி எந்தெந்த நாடுகளை கடந்து ஓடுறதுன்னு ஏதாவது கேட்பாரு, குழந்தைகள் இன்டர்நெட் பார்த்து சொல்லுவாங்க, மற்றபடி சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, ராத்திரி 9க்கு மேலே மொபைல் பார்க்கக்கூடாது.
அப்படிங்கிறது வீட்டிற்கு பொதுவான ரூல். அருணாவும் ஆனந்தும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பெரிய விஷயமில்லை சார், என்னோட ஷூவுக்கு நான் பாலிஷ் போடுறதை பார்த்து குழந்தைகளும் கற்றுக்கிட்டாங்க. குழந்தைகள் நாம் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, நாம் செய்கிறத கவனிப்பாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், சில சமயம் முரண்டு பண்ணுவாங்க. நாம் தான் கண்டிப்பாக இருக்கணும், நிதானமாக புரியவும் வைக்கணும். பாருங்க, போன மாதம் தியேட்டர் போனோம், இப்போ திரும்ப கேட்டாங்க இன்னும் 2 மாதம் காத்திருக்கணும்னு. அவங்களுக்கு தெரியும் டிவியில் நல்ல சினிமா போடும்போது பார்ப்போம், சனி ஞாயிறு பார்க் போய் இவங்களை விளையாட விட்டு நடப்போம், சொந்தக்காரங்க நண்பர்கள் வீடுன்னு போய் வருவோம். குழந்தைகளுக்கு ஹியூமன் வேல்யூ புரியணும், அருணா ஆமோதித்தார். கவிதா தொடர்ந்தார், குழந்தைகள் பள்ளி முடித்து காலேஜ் போகிற வரைக்கும் நம்மை நாம் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்மளோட நேரத்தை அவங்களுக்காக தியாகம் செஞ்சாதான் அவங்க திறமையோடையும் பொறுப்பையும் கடமையும் தெரிஞ்சு வருங்காலத்தை சுலபமாக சமாளிக்க தயாராவாங்க இல்லையா. இதை டீனேஜ் குழந்தைகளுக்காக பெற்றோர் செய்ய வேண்டிய தியாக கடமை என்றும் சொல்லலாம். அருணா ஆனந்திற்கு பல விஷயங்கள் புரிந்த மாதிரி இருந்தது. இருவரும் கவிதா ஸ்ரீதரை நன்றியுடன் பார்த்தார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்களை கவனிக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் இந்த அம்பூர்வா பொண்ணையும் கவனிக்காமல் மொபைலே கதின்னு அவள் உலகத்துக்கு அவள் மாறிட்டான். ஆனால் இந்த பேரண்ட்ஸ் சூப்பராக வளர்த்துருக்காங்கல்ல. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.